இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கொடைக்கானலில் நகராட்சி மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் சாக்கடை தண்ணீர் போல் சுத்திகரிக்கப்படாமல் விநியோகிப்பதால் தொற்று பரவும் அபாயம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான தலைமை குடிநீர் தேக்கம் அமைந்துள்ளது. குடிநீர் தேக்கத்தில் தண்ணீரின் கொள்ளளவு மொத்தம் 21 கனஅடியாக இருந்து வருகிறது. இந்த குடிநீர் தேக்கத்தில் இருந்து கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளான பாம்பார்புரம், புதுக்காடு, செல்லபுரம், வட்டக்கானல், அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் நகராட்சியால் விநியோகம் செய்யப்படுகிறது. கோடைக்காலம் துவங்கிய நிலையில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து வந்தது. வெயிலின் தாக்கத்தின் காரணமாக நீர்நிலைகள், ஏரிகளில் நீர்மட்டம் குறைந்து வந்தது. தொடர்ந்து அண்மை காலமாக பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அவ்வப்போது பெய்த மழையால் நீர்மட்டமும் உயர்ந்தது. மேலும் இங்கிருந்து விநியோகம் செய்யப்படும் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் சாக்கடை தண்ணீர் போல் சுத்திகரிக்கப்படாமலும் விநியோகிக்கப்படுகிறது. தற்போது கொரோனா தொற்று நோய் பரவி வரும் சூழலில் இதனை பருகும் பொதுமக்களுக்கு வேறு வகையிலான தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து விநியோகம் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினக்குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செய்தியாளர் கண்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.